இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இதே லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கிறதுக்கு வீட்டில் பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கணும், சொத்து சுகங்கள்லாம் நிறைய ஏறணும், வற்றாத செல்வம் இருக்கணும், மொத்தத்தில் வற்றாத செல்வம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மகாராணிகள்லாம் அதெல்லாம் செய்வாங்க, அந்த இப்போ கல்யாணம் ஆன புதிய இதில் அந்த மாதிரி பண்ண வைப்பாங்க. இப்போ பொண்ணு பெரியவளான அந்த பொண்ணுக்கும் பண்ண விடுறது உண்டு, அதோடைய தொடர்ச்சி தான் உடனே அந்த பெண்ணுக்கு அனுக்கிரகம் ஐஸ்வர்யம் வேணும், தொட்டதெல்லாம் பொண்ணாகணும், யோகம் இருக்கணும், கட்டிக்கு போகிற வீட்டில் நல்லா வளர்ச்சி இருக்கணும், பணம் நிறைஞ்சி இருக்கணும். கை அந்த பொண்ணு ராசியான பொண்ணுன்னு சொல்லணுன்றதுனால தான், அதுக்காக தான் ஒருத்தருடைய எதிர்காலத்தையே நிர்ணயிக்கிறது சோழி தான். சோழி போட்டு பார்ப்பாங்க தெரியுமா, அந்த நம்ம ஜோதிடம் பார்க்கறதுல ஒரு முறை சோழி போட்டு பார்ப்பாங்க, அந்த சோழி எப்படி உருளுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் உண்டு. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இதே லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கிறதுக்கு வீட்டில் பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கணும், சொத்து சுகங்கள்லாம் நிறைய ஏறணும், வற்றாத செல்வம் இருக்கணும், மொத்தத்தில் வற்றாத செல்வம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வழக்கமாக இப்போது அது லைனாக அந்த அது சம்மந்தமாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். இதில் இந்த சோழியை பற்றி இப்போ ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் நான், இல்லை வரும், ஒன்று போட்டிருக்கணும், இல்லை இதுக்கு பக்கத்துலேயே வரும், பார்த்துங்க. இதே மாதிரி கடாட்சத்துக்கு தான், அதாவது இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இதில் நடக்கணும்னா, ராஜா காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உருளி இருக்குல்ல, இப்போ வந்து உருளி, அப்போ வந்து வேறு இதில் இருந்தது, உருளினா தெரியும் இல்லையா, இப்போ இந்த தண்ணி ஊற்றி பூவெல்லாம் எடுக்கிறாங்களே, இந்த ஹோட்டல் வாசலில் பெரிய பெரிய கடைங்க இருக்கும், நம்ம வீட்டுங்களில் கூட வைப்பாங்க, அதுக்கு பேர் உருளின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உருளியில் சோழி இருக்குது பாருங்கள், இந்த லக்ஷ்மி சோழி இல்லை மஞ்சள் சோழி, மஞ்சள் சோழனும் பேர் உண்டு, லக்ஷ்மி சோழனும் பேர் உண்டு, நல்ல தரமாக நல்ல சின்னதாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அந்த சோழி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உருளி நிறைய பெரிய, நான் சொல்கிறது குட்டி உருளி இல்லை, நல்ல பெரிய உருளி நிறைய சோழியை நிரப்பிடுவாங்க. சோழியை நிரப்பிட்டு அந்த மகாராணி, அந்த நாட்டு ராஜா காலத்தில் ராணி இருக்காங்க இல்லையா, அந்த இளம் வயசு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த ஆரம்ப காலத்தில் கல்யாணம் ஆன புதிய காலத்தில் அந்த சோழியை ரெண்டு கையால் அள்ளி அள்ளி போடுவாங்க, இப்படி அள்ளி இப்படி எடுத்து போட்டால் சில சலன் விழும், அள்ளி எடுத்து போட்டால் அந்த அந்த உருளிக்குள்ளேயே அள்ளி எடுத்து போட்டால் சில சலன் விழும். பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தை கொஞ்சம் வளர்ந்து இந்த பெரியவள் ஆகலாம் இல்லையா, வயசுக்கு வர்ற பெண் குழந்தைகள் வயசுக்கு வரும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வயதுக்கு வந்த முதலையும் இதே மாதிரி சோழிகளை அள்ளி அள்ளி போட சொல்லுவாங்க. ஏன்னா எதுக்காக அப்படின்னா, அந்த அளவுக்கு கடாட்சம் பெருகும், சோழியை தொட்டு தொட்டு பண்ண பண்ண கடாட்சம் பெருகும். மகாராணிகள்லாம் அதெல்லாம் செய்வாங்க, அந்த இப்போ கல்யாணம் ஆன புதிய இதில் அந்த மாதிரி பண்ண வைப்பாங்க. இப்போ பொண்ணு பெரியவளான அந்த பொண்ணுக்கும் பண்ண விடுறது உண்டு, அதோடைய தொடர்ச்சி தான் இப்போன்னா இப்போ கிடையாது, ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நம்ம வீட்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் பெரியவளான உடனே பல்லாங்குழி கொடுப்பாங்க விளையாடுறதுக்கு, பல்லாங்குழி கொடுத்து அந்த ஒரு 3-5 நாள் அந்த ஒரு ஓலை கட்டி தனியாக உட்கார வச்சுருப்பாங்க இல்லையா, தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பல்லாங்குழியை விளையாட சொல்லுவாங்க, பல்லாங்குழிக்கு எது சரியானதுன்னா சோழி தான் போட்டு விளையாடுவாங்க. அப்புறம் தான் அது சோழி போய் புளியாங்கோட்டையாக போய் புளியாங்கோட்டை அது ஏதோ ஆகிப்போச்சு, எல்லாம் புளியங்கொட்டையிலலாம் வச்சு விளையாடக்கூடாது. எதுக்காக சோழியை முதல்ல பல்லாங்குழி விளையாட்டே என்னென்னா, ஒரு பெண் பெரியவளாக ஆன உடனே அந்த பெண்ணுக்கு அனுக்கிரகம் ஐஸ்வர்யம் வேணும், தொட்டதெல்லாம் பொண்ணாகணும், யோகம் இருக்கணும், கட்டிக்கு போகிற வீட்டில் நல்லா வளர்ச்சி இருக்கணும், பணம் நிறைஞ்சி இருக்கணும், கை அந்த பொண்ணு ராசியான பொண்ணுன்னு சொல்லணுன்றதுனால தான் அந்த சோழி எடுத்து விளையாட வைப்பாங்க. அப்படி விளையாட வைக்கிறதுனால ஒரு கணக்கும் இருக்குது தெரியும் இல்லையா, அந்த சோழி அதாவது சோழி இல்லை அந்த பல்லாங்குழி விளையாடுறதில் ஒரு பெரிய டெக்னிக்கெல்லாம் வச்சுருப்பாங்க பெண்கள். எந்த குழி எடுத்தோம்னா எவ்வளோ போட்டுட்டு அந்த தொகை கிடைக்கும், புதையல் கிடைக்கும்லாம் வார்த்தைகள்லாம் உண்டு, கிடைக்கும். அதெல்லாம் இப்போலாம் இருக்கான்னு தெரியல, எல்லாம் சோழியெல்லாம் இது எல்லாம் மாறிப்போச்சு. இது பல்லாங்குழி விளையாட்டு அருமையான ஒரு கணக்கீடு, அது எந்த குழி எடுத்தால் எங்கே வந்து முடியும், எங்கே முடிஞ்சால் நமக்கு மொத்தமாக கிடைக்கும், எந்த குழியிலேருந்து எந்த குழி, அப்படியே இதெல்லாம் ஒரு டேலண்டான பெண்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போது. இப்போலாம் அது இல்லை, நான் கூட இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க, நான் இது நிறைய வீடியோவில் சொல்கிறது உண்டு, பொண்ணு பெரியவளாயிட்டால் நமக்கு ஃபோனில் சொல்லுவாங்க நம்மளுடைய பக்தர்கள் யாராவது, அப்போ நான் சொல்லுவேன் சரி நீங்கள் வந்து சோழி இந்த மாதிரி பல்லாங்குழி விளையாட வைங்க அப்படின்னு. நிகழ்ச்சியெலாம் முடிஞ்சவுடனே என்னங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சிக்கலான்னா, எல்லாம் செல்ஃபோன்லேயே வந்துச்சிங்களா, அதான் பல்லாங்குழியே, பல்லாங்குழி செல்ஃபோன்லேயே இருக்குது தான் பல்லாங்குழி விளையாடுற அந்த கேமு. இப்படி போச்சுன்னா என்ன பண்ணுறது, சரி டெக்னாலஜி வளர்த்தணும் போட்டோம்.
அந்த காலத்துலலாம் அப்போ அந்த பெண்கள் வந்து இந்த சோழியில் தான் அந்த விளையாட்டு விளையாடுவாங்க, அந்த பல்லாங்குழி விளையாட்டை வச்சா அது ஒரு கணக்கு, ரெண்டாவது ஐஸ்வர்யம். இதுதான் ராஜா காலங்களில் அந்த காலத்தில் இருந்தது. அப்படின்னா அந்த பெரியவளான உடனே அந்த சோழியை கையால் அள்ளி 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 போட போட என்ன ஆகும்னா அந்த ஐஸ்வர்யம் பெருகும், அவங்களுக்கு கை ராசி வரும். கல்யாணம் ஆன பெண்ணும் அதே மாதிரி இப்போ மன்னரை கல்யாணம் பண்ணின்னு வந்த உடனே அங்கே அதை மாதிரி செய்கிறது உண்டு. இது ஒரு வழக்கம் உண்டு ஒரு சில இடங்களில். எதுக்குன்னா அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த சோழி சம்பந்தமான விஷயம். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு வந்து ஒரு யோகம் இருக்கணும், வீட்டில் பணம் பொருள் இருக்கணும், செல்வம் நிலையான செல்வம் இருக்கணும், நிலைத்த செல்வங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி சோழி வாங்கிங்க. அவ்வளோ சோழி, அவ்வளோ பெரிய உருளி, அவ்வளோ சோழியெல்லாம் இப்போ பண்ண முடியாது, அதுவே ஆகிடும் எங்கேயோ நமக்கு 10-20,000-30,000 போயிடும். ஏன்னா இன்றைக்கி சோழிகள் விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக போச்சு. அதெல்லாம் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு 1000 சோழி வேணாம், ஒரு 600 சோழி இப்படி ஏதாவது வச்சுங்க. 108 ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு ஒரு புடிக்குள்ளேயே அடங்கி போயிடும் அது. அதனால் இது மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வச்சுங்க. அந்த கிண்ணத்தில் வச்சதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த நம்ம கையால் ரெண்டு கையால் இப்போ நிறைய இருந்தால் ரெண்டு கையால், நிறைய இல்லைன்னா வலது கையால் இப்படி 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 எடுத்து 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 போட்டோம்னா நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா பல்லாங்குழி வந்து வாங்கிக்கிங்க. நாங்கள் செல்ஃபோனில் விளையாடுற பல்லாங்குழி இல்லை, இந்த ரியலாகவே கடையில் விற்கும், சில கடைகளெல்லாம் விற்கிது பல்லாங்குழி. வாங்கிட்டு சோழி மட்டும் வாங்கிக்கிங்க, அது வெளியில் கிடைக்கும், எங்ககிட்டேயும் இருக்குது, தேவையான வாங்கிக்கலாம். இல்லைன்னா பீச்சுக்கு போனீங்கன்னா பீச்சில் இந்த மாதிரி கோயில் தலங்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது அதுக்கு எத்தனை போட்டு, 5 போட்டு தெரியல, அது 5 போடுவாங்க இல்லையா, ஒரு குழி 5-6 ஏதோ ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, அது எத்தனைன்னு பார்த்து கூடுதலாக ஒரு 10 வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 1-2 தொலைஞ்சாலும் நம்ம பயனுள்ள அவதியை வச்சு நீங்கள் பண்ணலாம், விளையாடலாம். எல்லானாலும் உங்களுக்கு கையில் ராசி வந்துடும், யோகம் வந்துடும். நம்ம வீட்டில் செல்வ செழிப்புகள், வற்றாத செல்வம் இருக்கும். ஏன்னா சோழியோடைய சப்தம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமானது. எப்படி காசு சத்தம் வந்ததுன்னா குபேரனுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, குபேரனுக்கு வந்து அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கிறேன். அது மாதிரி சோழியிலேருந்து வரக்கூடிய சப்தம், அள்ளி அள்ளி போடும்போது சோழியிலேருந்து வரக்கூடிய சப்தம் லக்ஷ்மி கடாட்சம் பிடிக்கும். அதுக்காக தான் ஒருத்தருடைய எதிர்காலத்தையே நிர்ணயிக்கிறது சோழி தான். சோழி போட்டு பார்ப்பாங்க தெரியுமா, அந்த நம்ம ஜோதிடம் பார்க்கறதுல ஒரு முறை சோழி போட்டு பார்ப்பாங்க, அந்த சோழி எப்படி உருளுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் உண்டு, சோழிக்கு அவ்வளோ உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று பல்லாங்குழி விளையாட பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு கையால் ஒரு ஒரு புடி ஒரு புடி எடுத்து எடுத்து இப்படி 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 விடுங்க, ஒரு தட்டில் சாமி முன்னாடி வச்சுக்கணும், ஒரு கிண்ண மாதிரி வச்சுக்கணும், அதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு குளிச்சுட்டு குளிச்சுட்டு பண்ணுங்கள். ஆணோ பெண்ணு யார் வேணாலும் செய்துட்டு போகலாம், குழந்தைங்க பண்ணலாம். மெயினாக நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் வந்து பெரியவளான உடனே இதை செய்ய வைங்க. அப்போ அந்த பொண்ணு ராசியாக இருக்கும், ரெண்டாவது அந்த குடும்பத்துக்கு விசேஷமாக இருக்கும், அது வளர்ச்சி இருக்கும், அந்த குடும்பத்துக்கு வளர்ச்சி இருக்கும். இப்போ பெண் குழந்தை பிறந்ததே பெரிய விஷயம்னு நம்ம சொல்லுவோம், அதில் பெரியவளான உடனே நல்ல யோகத்தை கொடுக்கும் அது. இது மாதிரி பண்ணி வைங்க, ரொம்ப நல்லது. இது கடாட்சம் நமக்கு எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவே கொஞ்சம் பெருசாக போச்சுன்னு நினைக்கிறேன், இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ராஜா காலத்துலலாம் பயன்படுத்தப்பட்டது தான் இந்த சோழியோடைய சப்தம். கையில் படணும் பண்ணினா நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் சில பேர்லாம் பண்ணிக்குவாங்க, நாங்கள் பூஜை பண்ணி நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணி கொடுக்குறோம்ல சோழி, பர்ஸில் பேக்கிலலாம் வச்சுக்கணும்னா கடாட்சம் பெருகுங்கிறது ஒரு ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம், நம்பிக்கையான ஒரு விஷயம். நீங்கள் வீட்டில் நான் சொன்னபடி செய்யுங்க. உங்களுக்கு சோழியை வந்து பீச்சில் நிறைய இடங்களில் விற்கிறாங்க, ஆன்லைனில் கூட கிடைக்குது, நம்மகிட்டையும் இருக்குது, உங்களுக்கு எங்கேனாலும் வாங்கிக்கிங்க. வாங்கி நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.